ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் டென்ஸ் ஆர் அனாலிசிஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு ப்ராப்ளம் வருது ஓகேவா ப்ரூவ் தட் கோவேரியன்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜிஜேகே அதுக்கப்புறமேட்டு ஜிஜேகே லைக் இதை வந்து சப்ஸ்கிரிப்டில் பட்டிருக்காங்க இதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் க்ரோனக்கல் டெல்டா ஜே போட்டிருக்காங்க ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவ கோவேரியன்ட் டெரிவேட்டிவ் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா இப்போ ஜிஜேகே கமாக்கியூ அப்படின்னு போட்டீங்கன்னா போட்டிங்கன்னா தட் இஸ் கோ டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் ஓகேவா ஸோ பேசிக்கலி நம்மக்கிட்ட இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதை நான் லாஜிக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு ப்ராப்ளமே வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த லாஜிக்கல் பேஸ் பண்ணி தான் வருது ஓகேவா ஃபஸ்ட்டு ஜிஜே கே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கோவேரியன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேம் எப்படி வரும்னா டோ ஜிஜே கே டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் க்யூன்னு வரும் இந்த டேர்ம் அப்படியே வந்துட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் ஸோ டோ பை டோ எக்ஸ் பவர் க்யூன்றது வரும் அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணோம் எப்போ அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வே என்ன இதுவாக இருக்குது நமக்கு சப்ஸ்கிரிப்டில் டேர்ம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரிப்ட்னால் இந்த மாதிரி கீழே டேர்ம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மைனஸ் சிம்பிள் சேர்க்கணும் ஓகேவா ஸோ மைனஸ் சிம்பிளில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜே கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம் இருக்குது நான் முதல்ல ஜேக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பிறகு கேக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸோ ஜேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஓகே ஜேக்கு பதிலாக எஸ்ஸுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம் கேக்கு பதிலாக கே அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ எஸ்ஸுங்கிறது உங்களுக்கு கீழே தானே இருக்குது லைக் சப்ஸ்கிரிப்ட்டில் தானே இருக்குது அப்போ உங்களுக்கு ஃப்ளவர் ப்ராக்கெட் மேலே வந்து எஸ்ஸுங்கிறது வரும் மேலே வந்து எஸ்ஸுங்கிறது வரும் ஸோ நீங்கள் எதை ரீப்ளேஸ் பண்ணீங்க இந்த இடத்துல எஸ் அதாவது ஜேக்கு பதிலாக தான் எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்போ அந்த ஜேவை வந்து இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு மீதி இருக்கிற க்யூவையும் இங்கே போட்டுக்கணும் சரியா ஸோ எல்லாமே லாஜிக்கல் திங்கிங் படி தான் வருது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா சம்ஸுமே அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும் டோ ஜி ஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ்பவர்கே என்ன பண்ணியாச்சு மைனஸ் இப்போ நம்ம ஜேவை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்போ ஜிஎஸ்கே அப்படின்றத போட்டாச்சு லைக் இங்கே இடத்துல வந்து நம்ம எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணனால உங்களுக்கு மேலே வரும் எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் எதை ரீப்ளேஸ் பண்ணிங்க ஜேவை தானே ரீப்ளேஸ் பண்ணிங்க அதனால் ஜே அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற க்யூன்றது வந்திருக்கும் இன்னும் கே கூட உங்களுக்கு சப்ஸ்க்ரிப்டில் தான் இருக்குது அப்போ என்ன ஆகுனா இன்னொரு மைனஸ் அப்படின்றத போட்டுப்பீங்க இந்த இடத்துல ஜி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேக்கு பதிலாக தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜே அப்படியே தான் வரும் ஜே கேக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் எஸ்ன்றதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ எஸ் வந்து சப்ஸ்கிரிப்டில் இருக்கனால இந்த ஃப்ளவர் பேக்கெட்குள்ளே சூப்பர் ஸ்கிரிப்டில் நீங்கள் எஸ்ங்கிறத போட்டுக்கிறீங்க எதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க கேவை ரீப்ளேஸ் பண்ணுறிங்க ஸோ அப்போ கேவை வந்து கே இந்த இடத்துல கியூ அப்படின்றத போட்டுக்கணும் சரியா ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டேர்மை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிட்டோம் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் அதுக்கப்புறமேட்டு இந்த ஜி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே சேர்த்து நம்மளால இந்த ப்ராக்கெட் குள்ளே எழுத முடியும் எப்படின்னா எஸ்ஸையும் எஸ்ஸையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீடியன்னு இருக்குது ஜே கியூ கேன்னு இருக்குது ஸோ அப்போ ஜே கியூ கமா கே அப்படின்னு போடணும் இந்த இடத்துல எஸ்ஸும் எஸ்எம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கே க்யூ கமா ஜே அப்படின்றது வரும் ஸோ அது ரெண்டுத்தையும் நான் அந்த மாதிரி ப்ராக்கெட் குள்ளே போட்டுக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டோ ஜி ஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் க்யூ அப்படின்றது வந்திருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஜேவை எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வந்து கேவை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ முதல்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜே க்யூ கமா கேன்னு எடுத்துக்கிறோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் கே க்யூ கமா ஜே அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஜே க்யூ கமா கே ப்ளஸ் கேக்யூ கமாஜே இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸை காமன் ஓட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன வரும் ஜே கியூ கமா கே ப்ளஸ் கேக்யூ கமாஜே அப்படின்னு வரும் கரெக்டாக ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன போடலாம் டோ ஜி ஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ்பர்க்யூன்னு போடலாம் ஸோ அதனால் இதுக்கு மேலே என்ன போட்டுக்கிறோம் இந்த வேல்யூ போட்டுக்கிறோம் இப்போ ரெண்டும் ரெண்டு கேன்சலேஷனாக உங்களுக்கு ஜீரோன்னு வரும் ஸோ கோவேரியன் டெரிவிட்டு ஜீரோன்றதானே நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் நெக்ஸ்ட் இப்போ வந்து இது சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்குது ஜிஜேகே கமா கியூ அப்படின்னு வரும் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா டோ ஜி ஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் க்யூ அப்படின்னு வந்திருக்கோம் இங்கே வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் வரனால நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் அப்படின்றத போடணும் ஃபஸ்ட்டு ஜேவை ரீப்ளேஸ் பண்ணி என்ன போடலாம் ஜேஎஸ்கே அப்படின்னு போடலாம் இப்போ நம்ம ஜேவை தானே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஜேவை உள்ளுக்குள்ளே போடணும் ஓகேவா கீழே உங்களுக்கு என்ன வரும்னா இப்போ எஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்பில் இருக்கனால எஸ் வந்து கீழே வரும் அண்ட் ரிமைனிங் இருக்கிற கியூ வந்து எப்போவுமே கீழே தான் வரும் அண்ட் இப்போ நம்ம கேவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு கேக்குபலாக எஸ் அப்படின்றத போடுறாங்க ஸோ இங்கே எஸ் போடுறதுனால நம்ம இங்கே எஸ்ஸு போடுவோம் ஓகேவா போட்டுகிட்டு இங்கே நார்மலாக இந்த கியூவோட வேல்யூ போடுவோம் இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் கேவை தானே ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் கேவோட வேல்யூ இந்த இடத்துல போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா டோ ஜிஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் கே அதாவது இது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறது இது சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கிறது ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஜிஎஸ்கே ஜே கியூஎஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் அப்படின்றத அப்ளை பண்ணிக்கிறோம் மைனஸ் ஜி இப்போ நீங்கள் ஜேவை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் அதுக்கு பல எஸ் கே அப்படின்றத போட்டுக்கிறேன் ஜேவை தானே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அதனால ஜே அப்படின்றது இங்கே வரும் எஸ் இங்கே இருக்கனால இங்கே எஸ் வந்து கியூ வரும் ஓகேவா அதுக்கப்புறம் மைனஸ் நீங்கள் கேவை ரீப்ளேஸ் பண்ண போகிறதுனால ஜி ஜே எஸ்னு வரும் அதுக்கப்புறம் கேவை தானே ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ கே இந்த இடத்துல என்ன வரும் கேவை தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க கே இங்கே எஸ்ஸுங்கிறது வரும் இங்கே கியூன்றது வரும் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல இடத்துலருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்மே ப்ளஸில் வந்துடும் லைக் இங்கே இருக்கிற டேர்மே ரெண்டுமே ப்ளஸில் வந்துடும் இந்த மைனஸை நம்ம காமனாக இந்த சைடு கொண்டு போயிடலாம் கரெக்டாக ஸோ அப்போ இந்த டேம்க்கு பதிலாக தட் இஸ் இந்த டேர்ம்க்கு பதிலாக நான் இது சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் மைனஸ் டோ ஜேஜே ஜிஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ் பர் க்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீரோன்னு வரும் தட் இஸ் உங்களுக்கு சூப்பர்ஸ்கிரிப்டில் இருக்கும்போது வேறு மாதிரியும் சப்ஸ்க்ரிப்டில் இருக்கும்போது வேறு மாதிரியே வரும் அடுத்தது நம்ம க்ரோனக்கர் டெல்டா வச்சு பார்க்க போகிறோம் டெல்டா ஜேகேஆர் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெல்டா ஜேகே கம்மா க்யூ அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோ டெல்டா கேஜே கம்மா பை டோ எக்ஸ் பவர் க்யூ அப்படின்றது இருக்குது ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கணும் மைனஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம் இந்த இடத்துல லைக் சப்ஸ்கிரிப்டை எடுக்கிறோம் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா மைனஸில் கொண்டுட்டு வருவோம் சரியா சப்ஸ்கிரிப்டில் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் இங்கே அப்படி தானே பார்த்தோம் இங்கே சப்ஸ்கிரிப்டில் கொண்டு வரும்போது நம்ம மைனஸ் தானே கொண்டு வருவோம் ஸோ அதனால் மைனஸ் அப்படின்றத போட்டுக்கோங்க ஓகேவா மைன இப்போ சப்ஸ்கிரிப்ட் பலாக தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அதனால் ஆகும் எஸ்ன்னு போட்டுக்கோங்க குரோனக்கல் டெல்டா ஜே எஸ் அப்படின்றது வந்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க கேவை தானே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்போ கே க்யூ அப்படின்றது வரும் இங்கே சப்ஸ்கிரிப்டில் இருக்கனால இங்கே சூப்பர்ஸ்கிரிப்டில் எஸ்ங்கிறது வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் டெல்டா இந்த இடத்துல எஸ்ங்கிறது வரும் கே அப்படியே தான் இருக்கும் ஓகேவா இங்கே வந்து எஸ் சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்டில் இருக்கறனால சப்ஸ்கிரிப்டில் வந்துருக்கு கியூ அப்படின்றத போட்டுப்பீங்க அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு பேல சேஞ்ச் பண்ணிங்க ஜேக்கு பல தானே சேஞ்ச் பண்ணிங்க அதனால் ஜே அப்படின்றது இங்கே வருது ஓகேவா ஸோ பேசிக்காக வந்து க்ரானிக்கல் டெல்டாவில் வந்து டோ எக்ஸ் பவர் எக்ஸ் அதோடய வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு ஆகிடும் மைனஸ் இந்த டேர்ம் என்ன ஆகும் உங்களுக்கு எஸ்எஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓவர் ஜே கே க்யூ அப்படின்னு வந்திருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல எஸ்ஏஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஜே க்யூ கே அப்படின்றது வந்துருக்கும் சரியா ஸோ இப்போ உங்களுக்கு என்னாகும் இது ரெண்டும் சேம் டேர்ம்னால உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் கே க்யூ கே ரெண்டுமே ஒன்று தான் ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களோட வேல்யூ ஜீரோன்னு வந்துடும் ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா ஆக்சுவலி இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் த இன்ட்ரன்ஷிக் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜிஜேகே ஜிஜேகே லைக் சூப்பர் ஸ்கிப்பில் இருக்குது அப்புறம் டெல்டா ஜேகே ஆர் ஜீரோன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரன்ஷிக் டெரிவேட்டிவ்னு சொல்லும்போது நம்ம வந்து டெல்டா வச்சு பண்ணுவோம் டெல்டா ஜிஜேகே டிவைடட் பை டெல்டா டி அப்படின்றத பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இதை வித் ரெஸ்பெக்ட் டு கியூவை பண்ணணும் அப்புறம் கியூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீ பண்ணணும் அந்த மாதிரி செயின் ரூல் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஜிஜேகே கம்ஆக் க்யூ அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிஎக்ஸ் பவர் க்யூ பை டிடி அப்படின்னு வந்திருக்கோம் ஓகேவா இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா செயின் ரூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இன்டர்ன்ஷிப் டெரிவேட்டிவ்னு சொல்லும்போது அப்போ வந்து ஜிஜேகே கமா இதை வந்து வித் ரெஸ்பெக்டிவ் கியூக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டிஎக்ஸ் பவர் க்யூ டிவைடட் பை டிடின்னு பண்ணுறோம் இப்போ தான் நம்ம ஜிஜேகே கமா க்யூவோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சோம் அதோட வேல்யூ நம்ம ஜீரோன்றதை கண்டுபிடிச்சோம் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதோட வேல்யூ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஜிஜேகே கமா வேல்யூ ஜீரோன்றதுனால டோட்டல் வேல்யூமே ஜீரோன்னு ஆகிடுது அதே மாதிரி தான் இந்த வேல்யூமே லைக் இப்போ நம்ம வந்து இதுக்கு எடுக்கிறோம் ஓகேவா டெல்டா ஜி ஜேகே டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு எடுக்கும்போது இதை வித் ரெஸ்பெக்டிவ் கியூக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் க்யூ பை டிடியை அதை வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டிக்கு பண்ணணும் இதே தான் நம்ம வந்து லைக் இந்த வேல்யூஸ்க்கு ஜி அந்த பவரில் இருக்கும்போது ஜேகே கமாக்கியும்னு சொல்லும் போது அதோடய வேல்யூ உங்களுக்கு என்ன ஆச்சு ஜீரோன்னு வந்தது சரியா ஸோ அதனால் என்னாகும் உங்களுக்கு வந்துட்டு இதோட வேல்யூ ஜீரோ ஸோ டோட்டல் வேல்யூமே ஜீரோன்னு ஆகிடும் அடுத்தது க்ரொனக்கர் டெல்டா படி டெல்டா டெல்டா ஆஃப் ஜேகே டிவைடட் பை டெல்டா டி அப்படின்றது இருக்குது ஸோ இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதே வித் ரெக்ஸ்பெக்டிவ் க்யூக்கு பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்னாகும் இந்த க்ரோனக்கல் டெல்டா ஜே கே கமா க்யூ அப்படின்றத பண்ணிட்டோம் அப்புறம் டிஎக்ஸ் பவர் கியூ பை டிடி அப்படின்றது வருது நம்ம க்ரோனக்கல் டெல்டா முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அதோட வேல்யூ ஜீரோன்றனால இந்த வேல்யூமே ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ இன்ட்ரன்சிக் டெரிவேட்டிவோட வேல்யூவும் ஜீரோவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் வச்சு தான் நம்ம எழுதுறோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்